வங்கக்கடலில் தெற்கு அந்தமானில் வளிமண்டல காற்று சுழற்சி உருவாகியுள்ளது. இது மேலும் வலுப்பெற்று நாளை காற்றழுத்தமாக மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை கேட்கலாம் எமது செய்தியாளர் சதீஷிடம். வணக்கம் சதீஷ். வணக்கம் தாரிணி. வங்கக்கடலில் மீண்டும் ஒரு புதிய புயல் உருவாகலாம் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அது குறித்து உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க சதீஷ். நிச்சயமாக தாரணி, தமிழகத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வந்த நிவர் புயலானது தற்பொழுது கரையை கடந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தற்பொழுது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று நாளைய தினம் உருவாக வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வருகின்ற 29ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகும் என்றும், இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளடைவில் வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் எனவும், இதன் காரணமாக வருகின்ற டிசம்பர் 1ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரையில் தமிழக கடலோர மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே நிவர் புயல் தொடர்பான அச்சம் தற்போது நீங்கியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று உருவாக வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதற்கான ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது தற்பொழுது ஏற்பட்டுள்ளது. இது நாளடைவில் தற்பொழுது தீவிரமடைந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக 29ஆம் தேதியும் 30ஆம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் எனவும் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது புயல் சின்னமாக மாற வாய்ப்பிருப்பதாகவும் கூட வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறது. அதாவது இது அந்த சுழற்சிக்கு ஏற்ப வலுப்பெற்று வருகின்ற டிசம்பர் 1ஆம் தேதி நாளடைவில் இது ஒரு புயல் சின்னமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும், இதன் காரணமாக டிசம்பர் 1ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரையில் தமிழக கடலோர பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும், குறிப்பாக தென் தமிழக கடலோர பகுதிகளில் வந்து கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கூட வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் தற்போது நிவர் புயல் தற்போது கரையை கடந்திருந்தாலும் அதன் தாக்கமானது தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து நீடித்து வருகிறது. குறிப்பாக நிவர் புயலின் தாக்கமும் இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதன் காரணமாக அதன் தாக்கத்தின் காரணமாகவும் தற்போது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மிதமான மழை பெய்து வருகிறது. குறிப்பாக பல்வேறு இடங்களில் வந்து பரவலாக மழை பெய்து வருவதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையில் ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழல் தான் ஏற்பட்டிருக்கிறது. நண்பகல் வேளையில் கூட வந்து காற்றில் ஈரப்பதம் தற்பொழுது மிக அதிகமாக இருப்பதன் காரணமாக தற்பொழுது ஒரு குளிர்ச்சியான சூழலை நிலவி வருகிறது. குறிப்பாக நள்ளிரவிலும் அதிகாலை வேளையிலும் பனிப்பொழிவும் இருந்து வருகிறது. இந்த சூழலில் வருகின்ற 30ஆம் தேதி வரை நீடிக்கும் எனவும், 30ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கூட வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தற்போது புதிதாக உருவாகி இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக வருகின்ற 30ஆம் தேதியில் முதல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மீண்டும் மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தற்போது தகவல் தெரிவித்திருக்கிறது. தாரணி, உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி சதீஷ்.